ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு இந்த கரீனாக்காரன் நம்மளை வச்சு செஞ்சிட்டான். சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப கஷ்டமாவும் இருந்தேன், அதே நேரத்துல அதோட அதிகமா கோபமாவும் இருந்தேன். இன்னும் அவ்வளோத்துக்குள்ள ப்ரெஷரை ஏற்றி விட்டு விட்டான் அந்த கரீனாக்காரன். என்னன்னு நீங்களே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். எவ்வளோத்துக்குள்ள கிறுக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள கிறுக்கு ஏற்றி விட்டுட்டான் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை வச்சு. கேமர்ஸ், இது இந்த அயன் டிரைவ் ரிங் பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம சேனல்ல போட்டுட்டோம், அதுல 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம வந்திருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் இன்னைக்கு ஸ்பின் பண்ணலான்னு வரும்போது தான் கரீனாக்காரன் வச்சு செஞ்சா, சத்தியமா சொல்றேன் கேமர்ஸ், ஒரு செகண்ட்ல மொபைலே உடைச்சிருப்பேன், அவ்வளவுக்குள்ள டென்ஷன் ஆகிட்டான். சரி வாங்க கேமர்ஸ், நம்ம ஸ்பின் பண்ணலாம். இன்னைக்கு 1500 டைமண்ட் இந்த ஈவெண்ட்ல ஸ்பின் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இனி கிவ் அவே வீடியோ எல்லாம் வரப்போது, அப்பனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். கேமர்ஸ், இப்போ நம்ம 300 டைமண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 300 டைமண்ட்ஸ்ல 200 டைமண்ட் ஸ்பின் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணியாச்சு எல்லாம், அது சிங்கிள். எனக்கு இதுதான் கேமர்ஸ் நல்லா ஒரு டென்ஷனு, எல்லாமே அந்த ஒவ்வொரு டோக்கன்லேயே போய் விழும். நீங்களே பாருங்கள் எத்தனை நேரம் சிங்கிள் டோக்கனில் போய் விழுந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஷோகா 200 டைமண்டு. இந்த ஸ்பின்ல இப்போ நம்மளுக்கு 19 டோக்கன்ஸ் கிடச்சிருக்கு கேமர்ஸ். சரி ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 118 டைமண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 ஸ்பின் பண்ணலாம், ஓகேவா? 20-20 டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணலாம். கேமர்ஸ், இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 20-20 டைமண்டில் நான் ஸ்பின் பண்ணுறப்போ அந்த கரீனாக்கர் எப்படி கொடுப்பான்னு பாருங்கள். கரெக்டாக இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக சிங்கிள் பார்த்தீங்களா, 20 டைமண்டுக்கு ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸு. இப்போ அடுத்த ஸ்பின்னு இதுலேயே நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி தான் பண்ணுவான். சத்தியமாக செம்ம டென்ஷன் ஆச்சு கேமர்ஸ். இல்லை இல்லை, இதில் 5 கொடுத்துட்டான்ப்பா, அதிசயமாக 5 கொடுத்துட்டான். இந்த ஸ்பின்ல மட்டும் அது ரொம்ப அதிசயமாக 5 கொடுத்தான். இதுக்கப்புறம் நிறைய ஸ்பின்ல இந்த 1-2 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ அடுத்த 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம், இதில் என்ன கிடைக்குது? அவ்வளோதான், 2, ஓகேவா? நான் சொன்னோம்ல 3-2 தான் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ அடுத்து இன்னும் 2 ஸ்பின் பண்ணலாம் கேமர்ஸ். 2 ஸ்பின்ல என்ன கிடைக்கும் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது, அந்த கரீனாக்கர் நம்மளை எப்படி ஏமாத்துறான்னு. கரெக்டாக ஒரே ஒரு டோக்கன் கொடுத்துட்டானா? இப்போ அடுத்த பாருங்கள், இது லாஸ்ட் ஸ்பின்னு, இதில் என்னது கிடைக்குன்னு. அவ்வளோதான், அதே இடத்துல தான் போய் விழுந்துருச்சு. நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் தான் அந்த கரீனாக்காரே தாரா. சரி வாங்க கேமர்ஸ், இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 1000 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணிடலாம். ஓகே, டாப்அப் பண்ணியாச்சு. இந்த 1000 டைமண்ட் வச்சு இப்போ நம்ம மறுபடியும் ஸ்பின் பண்ண போகிறோம். இப்போ தான் கேமர்ஸ் அந்த கரீனாக்காரே வச்சு செஞ்சால் என்னோடய ஒரு சின்ன மிஸ்டேக், ஓகேவா? நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை பிடிச்சிக்கிட்டு அவன் என்னெல்லாம் வச்சு செஞ்சால் நீங்களே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 200 டைமண்ட் நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிட்டுன்னா டக்குன்னு 10 டோக்கன் தந்துட்டான். அடுத்து பார்த்தா உழுதுலாம் சிங்கிளில் உழுது, பார்த்தீங்களா? லைனாக 3 சிங்கிள் உழுந்துருக்கு. இப்போ அடுத்து மறுபடியும் சிங்கிள் உள்ளம் பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு டோக்கனாக தந்து ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டா ஒரு 10 மீதியெல்லாம் ஒவ்வொன்று. எப்படி பார்த்தாலும் அவன் கணக்கு கரெக்டாக இருந்தது இந்த கரீனாக்காரன் கணக்கு. சரி ஓகே, இதை விட்டாச்சு, சரி போனால் போட்டு அப்படின்னு. இப்போ இந்த ஸ்பின் தாங்க மாதிரி தெரியாமல் ஒரு 20 டைமண்ட் நான் ஸ்பின் பண்ணிடுவேன், நீங்களே பாருங்கள். தெரியாமல் 200 நினச்சி இந்த இதுக்கு முன்னாடி 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் எப்படி ஸ்பின் பண்ணி விட்ருவோம். இதை நான் கவனிக்காமல் ஸ்பின் பண்ணிட்டேன், ஓகேவா? அப்படியே போய் நேராக சிங்கிள் டோக்கனில் விழுந்துடும். பிடிச்சிக்கிட்டான், ஒரே பாயிண்ட் இதை பிடிச்சிக்கிட்டான். எனக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு கரீனாக்காரர் லாஸ்ட்டில் நம்மளை வச்சு செய்ய போகிறான். இப்போ 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கானா? கரெக்டாக ஒவ்வொரு இதுலேயும் 15 டோக்கனு, 16 டோக்கன் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டே இருந்தான். கேமர்ஸ், நான் ஆல்ரெடி இந்த ஈவெண்ட்டுக்கு 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதுலேயே நான் சொல்லியிருக்கேன் 4000 டைமண்ட் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் யாரும் கை வச்சிடாதுங்கன்னு. அதான் உண்மை கேமர்ஸ், யாரும் 4000 டைமண்ட் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் கை வச்சிடே செய்யாதுங்க. அதாவது என் ஐடிக்கு லக் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வைங்க, லக் இல்லை ப்ரோ நார்மல் தான் அப்படிங்கிறவங்க வச்சிடே செய்யாதுங்க. இப்போ நம்ம மறுபடியும் 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம், பாருங்கள் ஃபுல்லாக சிங்கிளில் தான் அவ்வளோ. அப்படியே அதை அதை பாக்கச்சாடி குத்தி உடச்சிடலான்றோன்னு ஏதாவது வச்சு அந்த இடத்த மட்டும், ஏன்னா அவ்வளோத்துக்குள்ள டென்ஷன் ஆச்சு கேமர்ஸ். கேமர்ஸ், இன்னொரு விஷயம், நான் வீடியோ ரெக்கார்டு போடாமலேயே இன்னொரு 500 டைமண்ட் பர்சனலாக ஸ்பின் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக மொத்தம் எத்தனை டைமண்ட்ஸ் ஆயிருக்குங்கிறதுல நான் அதே சேர்த்து தான் சொல்வேன், ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ கேமர்ஸ் 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன், இதில் என்ன கொடுப்பான் நீங்களே பாருங்கள். எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுப்பான்னு. இப்போ தான் நம்மளை கரீனாக்காரன் கிரிக்கெட் ஆரம்பித்தாங்க கேமர்ஸ், இப்படி ஒவ்வொரு டோக்கனாக தருவான். அடுத்த ஒரு 20 ஸ்பின் பண்ணியிருக்கேன், இப்போ இதில் ஒரு 2 கிடைக்கும், ஓகேவா? ஆமாம், 2 டோக்கன் உள்ளோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இதுக்கப்புறம் சுத்தாண்டா ஒரு 200 ஸ்பின் பண்ணிடலான்னு டேரெக்டாக 200 ஸ்பின் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்பின் பண்ணுறப்போ கூட எனக்கு அவ்வளோ ப்ரெஷராக இல்லை கேமர்ஸ், இதுக்கப்புறம் தான் எனக்கு ஏற ஆரம்பிச்சு. ஏன்னா இப்போ 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணிடுவேன், ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். ஆமாம், நம்மக்கிட்ட ஏன்னா நீங்கள் சைடில் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் நான் உங்களுக்கு காட்டலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பின் முடியிட்டு இப்போ 2-2 உழுதா, ஓகே இதில் ஓரளவு கொடுத்தா டோக்கன் எடுத்து. இதனால சொல்கிறோம்னா மொத்தமாக நம்ம 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், ஓகே? ஓகே மாதிரி 11 ஸ்பின்னாக நமக்கு கிடைக்கும்.
இப்போ தாங்க எம்எஸ் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குன்னா 149 150 டைமண்ட்ஸ் தான் இருக்கு ஓகேவா. ஆனால் நம்ம கிட்ட 337 டோக்கன்ஸ் தான் இருக்கு ஓகேவா. ஆனால் இந்த 149 டைமண்ட்ல மொத்தம் 7 ஸ்பின் தான் பண்ண முடியும். இப்போ அதில் ஒரு ஸ்பின் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நீங்களே பாருங்க இதில் என்ன கிடைக்குன்னு. 2 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட மொத்தம் 339 இருக்கு. அப்போ இன்னும் 11 டோக்கன்ஸ் தேவை ஓகேவா. இப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சு ப்ரெஷர். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டலாம் நினச்சேன். ஏன்னா எல்லாருமே பார்ட் 2 வீடியோ கேட்டீங்களா. ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் தான் இந்த கரிநகரை எனக்கு ஆப்பு வச்சான். எப்படின்னா இப்போ ஒரு டோக்கன் தருவோம் பாருங்க, மறுபடியும் 1 ஓகேவா. இப்போ நமக்கிட்ட என்ன 4 சான்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேவா. 5 இருக்குது, என்ன 5 சான்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன ப்ரெஷர்னா இந்த கரிநகரை ஒரு கிருக்கேன். ஏன்னா 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்து ஏமாற்றி விட்ருவான். பார்த்தீங்களா, அடுத்த ஸ்பின்லேயே 1-1. இப்போ நம்மக்கிட்ட 4 சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம். இதுலேயும் கரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கும், ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் தான் கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்த ஸ்பின்லேயாச்சும் ஒரு 5 டோக்கனாக கொடுத்துருவான்னு பார்த்தா அதில் எனக்கு வச்சா பாருங்க ஆப்பு. கேமர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு எத்தனை கிடைக்கும் நல்லா பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான், அதே மாதிரி 1. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இந்த கரிநகரனோட புத்தி எப்படின்னு. நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் வச்சு செஞ்சிருவான். ஸோ இப்போ அடுத்த ஸ்பின் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு கிடச்சது கரெக்டாக 2 ஓகேவா. கரெக்டாக 2 டோக்கன் கிடச்சி எம்எஸ் இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட 345 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் இருக்குது. இன்னும் 5 டோக்கன்ஸ் தேவை. ஆனால் ஒரே ஒரு ஸ்பின் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணதில் 20 டைமண்டுக்கு வெறி ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் தான் கருணாகரை கொடுக்கான். அப்போ எவ்வளோத்துக்குள்ள ப்ரெஷராக இருக்கும் நீங்களே பாருங்கள். நான் வெளியே வந்து இருந்து யோசிக்கேன் கடவுளே எப்படியாச்சும் கொடுத்துருணும் அப்படின்னு. இப்போ அடுத்து ஸ்பின் பண்ணியும் பாருங்கள் என்ன நடக்கணுத்துக்கு. நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த 5 டோக்கன்ஸ் கிடச்ச ஒருத்தங்க போதும். ஒரு பாலுக்கு 6 ரன்ங்கிற மாதிரி ஒரு ஸ்பின்னுக்கு 5 இது கிடைக்கணும். என்ன கிடைக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமா. என்ன கிடைக்கினால பாருங்க கேமர்ஸ், ஃபைனலாக நமக்கு 5 கிடச்சிட்டு. சத்தியமாக கேமர்ஸ் அவ்வளோத்துக்குள்ள வச்சு ப்ரெஷர் ஆற்றி விட்டுவிட்டேன் அந்த கருணாக்காரன். ஒரு பாலில் நம்ம தலை தோணி சிக்ஸர் அடிப்பார்ல, அதே மாதிரி தான் இதுவும். கரெக்டாக கடைசி இதில் நமக்கு 5 டோக்கன் தேவைப்பட்டுச்சு, கிடச்சிட்டு. இப்போ நம்ம இந்த பண்டலை வாங்க போகிறோம் கேமர்ஸ். இந்த அயன் டிரைவ் ரிங் பிளாக் கொண்ட ஈவெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு கேமர்ஸ். சரி ஓகே, இப்போ இதை நம்ம வாங்கிடலாமா. சரி, இப்போ இதை நம்ம வாங்க போகிறோம் கேமர்ஸ். 350 டோக்கன் தான், வச்சுக்கோ போடு. அப்பாடா கேமர்ஸ், இதை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்டிருக்கோம். சரி வாங்க, இப்போ இந்த பண்டலை போட்டு பார்த்துடலாம் கேமர்ஸ். இந்த வீடியோ இப்போ நான் ரீஅப்லோடு பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வேலையாகிட்டு கேமர்ஸ். நான் மறுபடியும் அந்த ஆடியோவை எடுத்துகிட்டு மறுபடியும் வாய்ஸ் கொடுத்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட இனிமேல் ஒரு 8:45 தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். வேணால் நீங்களே நோட் பண்ணி பார்த்துக்கிடுங்க டைமிங்கை. சரி விடுங்க, நம்ம நேரம் அப்படி. அண்ட் கேமர்ஸ், இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணது எனக்கும் இந்த கருப்பு கொண்ட ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதை பார்த்து கொஞ்சம் உஷாராயிப்பாங்க. அதனால தான், ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் டைமண்ட் வச்சுட்டு ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண போகிறேன்னு இறங்குவாங்க. அப்படி இறங்கிடவே செய்யாதுங்க. 4000 டைமண்ட் இருந்தால் மட்டும் இறங்குங்க ஓகேவா. நம்ம பார்ட் 1 வீடியோலேயே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. நல்ல நேரம் நான் இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணலான் இருந்த ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்த உடனே அந்த மைண்டே போய் உடனே வந்து சேரும்.